ரகரமோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் லக்ஷ்மி ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் மேம். ஹீரோ ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த டவுன் என்ற அளவுக்கு வந்துட்டு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்களோட பேச்சு வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு மெய்சில் இருக்க வந்துச்சு. இப்ப அஜித்தோட வலிமை எப்படி வரும் வரும்னு நட்டன் எதிர்பார்க்கிற மாதிரி இவரோடது வந்துட்டு அந்த நெவ எவர் கிவ் அப் பண்ற அந்த இதுவை வந்துட்டு ரொம்ப பிரேம் பண்ணி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஏ ஹீரோ இட் பேர்டா தான் இருந்தது அது. அதோட கருத்து நீங்க உங்க பார்வையில் அது எப்படி தோணுச்சு மேம்? எப்படி இருந்தது அந்த ஆவேசம், அந்த ஆக்ரோஷம் எப்படி இருந்தது? வணக்கம். ஒரு எதிர்கட்சி தலைவரோட முக்கியமான பணி என்ன? அவர் வந்து மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களோட சென்டிமெண்ட்ஸ் என்ன, அவங்களோட மனோநிலை என்னவா இருக்கு, அவங்க என்ன வந்து அனுபவிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்டு அதை பத்தி பேசணும். அவங்க வந்து அதை பத்தி தான் வந்து பாராளுமன்றத்துல பேசியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல 7 வருஷமா இருக்கிறாங்க. மோடி வந்து அந்த மக்களோட அந்த உரையாடலையே நிறுத்திட்டாரு. மன் கி பாத்ன்னு சொல்லிட்டு அவர் பேசுறத நம்ம எல்லாம் கேக்குறோமே தவிர மக்கள் பேசுறத அவர் கேக்குறதுக்கு அவர் ரெடியா இல்லை. அவரை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வெறும் பியூரோக்ராட்ஸ் தான். பியூரோக்ராட்ஸ் சொல்றதை வச்சுதான் அவர் பாலிசி போடுறாரு, இந்த பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே வந்து அவங்க அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் எடுக்கிறாங்க. சோ இந்த மக்களோட குரல் வந்து அவர்கிட்ட போகவே இல்லை. அதனாலதான் இப்ப மக்கள் விரோத செயல்களா நடத்திட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து விவசாய கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் மக்களோட குரலா பாராளுமன்றத்துல ஒழிச்சிருக்கிறாரு. அந்த அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்கறதா இருக்கட்டும், அதை வந்து டெலிவர் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவருக்கு நிகர் வந்து அவர் தான். 3 முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிருக்காரு. ஒன்னு என்ன சொல்லிருக்கிறாருன்னா வந்து நீங்க 2 இந்தியாக்களை வந்து கிரியேட் பண்றீங்க உங்களோட தப்பான முடிவுகள்னால. ஒரு இந்தியா வந்து இந்த பணக்காரர்களுக்கான இந்தியா, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேவையில்லை, அவங்க வந்து டெய்லி அவங்களோட அந்த சொத்து மதிப்பு வந்து கூடிட்டே போகுது. இன்னொரு இந்தியா வந்து இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத நிக்கிறாங்க. நீங்க வடநாட்டுல பாத்தீங்கன்னா யூபிலையும் பீகார்லயும் இந்த ஒரு ரயில்வே எக்ஸாம்ல அவங்களுக்கு வந்து போய் எழுத முடியல, அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்களோட அந்த ஆதங்கம் தாங்காத ஒரு சில 100 வேலைகளுக்காக 1000கணக்கில் மாணவர்கள் அந்த பரீட்சை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு ட்ரெயினே எரிச்சாங்க. இந்த கோபம் வந்து இளைஞர்களோட கோபம் வந்து இந்தியா முழுக்க பரவிதுன்னா எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும், மக்கள் வந்து எப்படி வாழ முடியும், அந்த அந்த கோ அந்த சாபத்துக்கு வந்து ஆளாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எடுத்த இந்த பண நீக்க முடிவா இருக்கட்டும், இல்லாட்டா ஜிஎஸ்டி சம்பந்தமான முடிவா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆச்சு, நம்மளோட அந்த சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம்இ அவங்க கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க. இவங்க 4 முதலாளிகளுக்கு தான் எல்லா மார்க்கெட்ல இருக்கிற எல்லா முதலீட்டையும் எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க. அதனால வந்து என்னாச்சு, சிறு குறு தொழில்கள் வந்து கம்ப்ளீட்டா முடங்கி போச்சு. அங்க எம்எஸ்எம்இ தான் உங்களுக்கு வந்து பிக்கஸ்ட் ஜாப் ப்ரொவைடர். அவங்க வந்து ஜாப் ஜென்ரேட் பண்ணாதனால இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இருக்கிறாங்க. அதனால 2 இந்தியா கிரியேட் பண்ணிட்டீங்க நீங்க. 1 இந்தியா பணக்காரர்களுக்கான இந்தியா, இன்னொரு இந்தியா ஏழைகளுக்கான இந்தியா. இந்த 2த்துக்கும் இருக்கிற கேப் வந்து கூட்டிக்கிட்டே போகுது. இதுதான் அவர் எடுத்து வச்ச முதல் கருத்து. ஓகே, பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுல அடிக்கடி பேசிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட், அது வந்து என்ன கிளியரா நமக்கு சொல்லுதுன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற நடக்கிற அந்த உரையாடல்கள், தமிழ் மக்களோட அந்த சென்டிமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து உன்னிப்பா கவனிக்கிறாரு அப்படின்னு கிளியரா தெரியுது. அவர் என்ன சொல்லிருக்கிறாரு, நீங்க என்னைக்குமே தமிழ்நாட்டை ஆள முடியாது. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு சாம்ராட் சாம்ராட் அப்படின்ற சாம்ராட் பெரிய மன்னர் மாதிரி நீங்க உங்களுக்கு ஆழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புறாங்க, நீங்க மன்னர் ஆட்சி மாதிரி நீங்க ஒரு குச்சியை வச்சுட்டு நீங்க வந்து ஒரு அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே வந்து ஒரு மதிப்பு கொடுக்காத நீங்க வந்து ரூல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதை என்னைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க.
நம்ம ஜனநாயகத்துல வந்து உரையாடல் இருக்கணும், மக்கள் சொல்றத கேட்கணும், ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டோட பேசணும், ஸ்டேட் சென்டரோட பேசணும், ஸ்டேட்ஸோட அவங்களோட அந்த அத்தாரிட்டியா இருக்கட்டும், அவங்களோட அந்த டிசிஷன் மேக்கிங் பவர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் மதிக்கணும். அவங்க நீட் நீட் நீட்னு பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு அவங்கள பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. ஆளுநர் அவங்க அனுப்பிச்ச அந்த பில்ல திருப்பி அனுப்புறாரு. அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள் வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாங்க வந்து டெல்லியில, நீங்க அவங்க சொல்றத காது காது கொடுத்து கேட்கல, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சட்டங்களை திரும்ப பெறீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு ஆனா அந்த உரிய மரியாதையை கொடுக்காத இந்தியாவில நீங்க ஆட்சி செய்யறது சரி கிடையாது. அததான் அவரோட ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து நம்ம எண்ணெய் பிரச்சனையை பத்தி பேசிருக்காரு. அதாவது சைனாவும் பாகிஸ்தானும் வந்து அவங்க வந்து ஒன்னு சேர்ந்துட கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட வெளியுறவு கொள்கையா இருந்தது. இப்ப அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர வச்சிட்டீங்க. சைனா, பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஏன் சைனா வந்து ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவர் மாதிரி ஆயிட்டாங்க இந்த ஏரியால. அவங்க மேல இவங்க எல்லாம் டிபெண்ட் ஆயிட்டாங்க. யாரு பாகிஸ்தானா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், நேபாளா இருக்கட்டும், இவன் பூட்டான் கூட இவங்க. அதனால அவங்க சொல்றதை இவங்க கேட்க வேண்டியிருக்கு. என்ன எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக நிக்கிறாங்க. அருணாச்சல பிரதேஷ்ல அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்க. சிக்கிம்ல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இத நீங்க வந்து கண்டுக்காத இருக்கிறீங்க. இது வந்து இந்தியாவோட பாதுகாப்புக்கு நல்லது இல்லை. நம்ம வந்து புறக்கணிக்கப்படுகிறோம் நம்மளோட அந்த சில அந்த வீக்கான ஒரு ஸ்டேட்னால நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்னிங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா சொல்லிடுறாரு. ஒன்னு அவர் சொன்ன ஸ்டைல் ரெண்டுமே வந்து எல்லாரோட அட்டென்ஷன் கேப்சர் பண்ணி இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவர் சொன்ன வார்த்தை தட் லெட்டர் அந்த சென்டென்ஸ் வந்துட்டு எல்லாரும் ஹார்ட்லயும் வந்துட்டு நல்லா ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காரு. யூ வில் நெவர் எவர் நெவர் எவர்ன்றத நல்லா பிரஸ் பண்ணி சொல்றாரு. இன் யோர் லைஃப் ரூல் ஓவர் தமிழ்நாடு பீப்புள். அதை சொல்லி முடிச்சுட்டு வெளியில வரப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்துட்டு கேக்குறாரு, நீங்க எப்படி இதை சொன்னீங்க அப்படின்னா, நான் தமிழன் தானேன்னுட்டு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் மேம்? இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த இந்த வருஷம் 2021 ஆரம்பத்துல அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, எப்படி உணர்வு பூர்வமா தமிழோட மக்களோட அவரால நிக்க முடிஞ்சாங்க. ஜல்லிக்கட்டி போய் பாக்குறதா இருக்கட்டும், அந்த சமைச்சு சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த வில்லேஜ் பண்ணதா இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல நான் அவர் கூட ரெண்டு இடத்துல இருந்தேன். நான் ஒன்னு ஈரோட்ல இருந்தேன், இன்னொன்னு வந்து தென்காசியில இருந்தேன். அங்க வந்து சிறு குறு வியாபாரிகளோட பேசினாரு, இங்க வந்து நெசவாளர்களோட பேசினாரு. அவர் அந்த நடத்தின அந்த உரையாடல்கள் மக்களை வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, தமிழ் மக்களோட உணர்வுகளோட அவர் வந்து அவங்க பாட்டி மாதிரி, அவங்க அப்பா மாதிரி, ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க தமிழ்நாட்டுல. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் தமிழ் மக்கள் வந்து அவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. அவரும் அந்த அந்த லவ் ஹி ரெசிப்ரோகேட்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ உணர்வு பூர்வமா நான் வந்து ஒரு தமிழர் தான். இப்போ நேத்து அவர் பேசின பேச்சுல ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயம் வந்துட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. அவர் பேசின ஒவ்வொன்றுமே அழுத்தம் திருத்தமா தான் பேசியிருக்காரு. நேத்து அது பேசுறப்ப வந்துட்டு தமிழர்களின் உரிமையை ஒடுக்குறீங்க, அப்படி நசுக்குறீங்கன்றத வந்துட்டு நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஈழத்தமிழர்களின் விடுதலையை பத்தி வந்துட்டு இவர்கள் யாரும் வந்துட்டு ஆட்சேபிக்கவில்லைன்றதான் சொல்ல வர்றாரு. ஆனா தமிழக காங்கிரஸ் வந்துட்டு இதை ஆட்சேபிக்குது, என்ன காரணம் மேம்? புரியல, நேத்து அவர் பேசினது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையுமே வந்துட்டு மீனிங் இருந்தது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழர்களின் உரிமையை ஒடுக்காதீங்கன்றத வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பிரஸ் பண்ணி தான் சொல்றாரு. அவர்களோட உரிமைகளை நகர்த்த வேண்டாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரிபப்ளிக் டேக்கு ரெண்டு ஃப்ளோட்ஸ் அனுப்பிச்சோம். எந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தோம்? அந்த டேப்லோ வந்து நம்ம வரலாறு பிரதிபலிக்கிற மாதிரி, நம்ம வீரர்களோட இது வேலு நாச்சியாரா இருக்கட்டும், வாவுசியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னா, யாருன்னு உனக்கு தெரியாட்டா என்ன பண்ண முடியும்? நீ எடுத்து படிக்கணும், கூகுள் பண்ணி பார்க்கணும், வரலாற்றை படிக்க வேண்டுமோன்னு தெரியாத இருந்தீங்கன்னா, அதனால என்ன பண்றாங்க இவங்க வந்து நமக்கான அந்த இடத்தை இந்த இந்தியன் யூனியன் இந்த ஒன்றியத்துல கொடுக்காட்டி
நமக்கான நம்ம வீரர்களுக்கான நம்ம வரலாறுக்கான நம்ம கலாச்சாரத்துக்கான அந்த மரியாதையை கொடுக்காட்டி தமிழர்கள் உங்ககிட்ட கட்டுப்பட மாட்டாங்க, நீங்க நீங்க சொல் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டாங்க, அவங்களோட உரிமைகளை நீங்க கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா நம்மளோட அரசியல் சாசனமே என்ன சொல்லுது, இது இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன்றியம், ஒன்றியம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அததான் அவர் வந்து திருப்பி திருப்பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸுக்கான அந்த அங்கீகாரத்தை, அவங்களோட அதிகாரத்தை, அவங்களோட குரலை நீங்க வந்து மதிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறதுதான் வலியுறுத்தினார். இல்ல அவர் வந்துட்டு கூட்டாட்சி முறையை பத்தி நிறைய பேசியிருக்காரு. இதை வந்துட்டு தமிழகத்துல இருக்கிற காங்கிரஸ் வந்துட்டு இதை ஆமோதிக்குமா, இல்ல இதை இதை வந்துட்டு பின்பற்றி நடப்பார்களா? நிச்சயமா நிச்சயமா தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் என்னெல்லாம் அன்னைக்கு பாராளுமன்றத்துல சொன்னாங்களோ அதை வந்து வலியுறுத்தி தமிழ் மக்களுக்கு வந்து நம்ம மொழியில வந்து அத இன்னும் அவங்களை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆணித்தனமா திருப்பியும் அதை வந்து அதுக்கு ஒரு விரிவுரை மாதிரிதான் கொடுத்திருக்காரு. காங்கிரஸோட ஆட்சியில்தான் வந்துட்டு நீங்க சொல்ல போனாக்க காங்கிரஸோட ஆட்சியில்தான் நடந்தது. கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதும் சரி, ஜல்லிக்கட்டு வந்துட்டு தடை செய்யப்பட்டதும் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில்தான் நடந்தது. இப்போ வந்துட்டு இப்ப ராஜீவ்காந்தி காங்கிரஸ் ஆட்சியில தடை செய்யப்படல. நீங்க வந்து ஜல்லிக்கட்டு வந்து 2014 வரைக்கும் நடந்தது, அது வந்து கோர்ட்ல எப்படியும் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த கோர்ட் கேஸ்ல இவங்க ஒழுங்கா வந்து நம்ம உணர்வுகளை வந்து எடுத்துரைக்காதனால இவங்களோட லாயர்ஸ், அரசாங்க லாயர்ஸ் அதனால வந்து கோர்ட் வந்து பேன் பண்ணிச்சு. 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்துட்டு தான் இருந்தது அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஓகே ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இதெல்லாம் நடக்கிறது வந்துட்டு இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் உணர்ந்துதான் வந்துட்டு காங்கிரஸ் மீதும் தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் வந்துட்டு அந்த வார்த்தைகளை சொன்னாரோன்றதுதான் நான் கேக்குறேன் நான். ஏன்னா பெரும்பாலான ஜேர்னலிஸ்டுங்க பத்திரிகையாளர்கள் பேட்டியில பேசுறது எல்லாமே அதுதான், இது உணர்வு பூர்வமாக வந்த ஒரு விஷயம், அவர்கள் செய்த தவறை உணர்ந்து உள்ளார்கள் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது எந்த வழியில இந்த மீன்ஸ் எந்த இதுல கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல எனக்கு சி காங்கிரஸ் தமிழர்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் காங்கிரஸ் ஆட்சிய நடத்தினோமா, திரு நேரு அவர்கள் வந்து பிரதமரா இருந்த பொழுது இங்க நம்ம மொழிகளுக்கான அந்த உரிமைகளை பற்றி பேசுற போது அவர் வந்து 1964 வரைக்கும் இருந்தார். அவர் 1964 வரைக்கும் இருந்த வரைக்கும் அவர் வந்து இங்கிலீஷ் வில் பி த லிங்க் லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமா சொன்னாரு. நம்ம நம்ம வந்து நம் பண் மொழிகள் கொண்ட ஒரு நாடு, பன்முக கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு, அதனால நம்ம வந்து இங்கிலீஷ தான் லிங்க் லாங்குவேஜா யூஸ் பண்ணிக்கணும். இந்திய வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ் மேலேயும் பெங்காலிஸ் மேலேயும் நார்த் ஈஸ்ட் மேலையும் திணிக்க கூடாது அப்படிங்கறத கிளியரா நேரு அவர்கள் சொன்னாரு. சோ எப்படி காங்கிரஸ் வந்து எப்படி தமிழர்களுக்கு வந்து அநீதி பண்ணிருக்கிறாங்க, எந்த எந்த விதத்திலயும் அவங்க வந்து எந்த விதமான என்ன ஒரு ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் என்னைக்குமே பண்ணதில்லை அப்படிங்கறத நான் வலியுறுத்தினேன். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, 1986 வந்துட்டு நதிகளை இணைக்கணும்னுட்டு இவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் அவர்கள் வந்து டெல்லியில போராட்டம் நடத்தினாரு. அப்போ வந்துட்டு அப்போ பிரதமரா இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அவரை அழைத்து சொல்றாரு, தென் மாநிலங்கள்ல இருக்கிற அணைகளை வந்துட்டு முதல்ல வந்துட்டு இணைங்க, அப்ப நதிகளை முதல்ல இணைங்க, அப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்த வாக்குறுதியை பத்தி பேசலாம்னுட்டு சொல்றாரு. ஆனா அவரது மறைவுக்கு பின் அடுத்தடுத்து வந்த காங்கிரஸ் அரசும் வந்துட்டு அதை கண்டுக்கல. இன்னைக்கு வந்துட்டு மத்திய அரசு அதை கையில எடுத்திருக்காங்க, இது யாரோட தவறுன்னு நினைக்கிறீங்க? இல்ல மத்திய அரசு இப்ப பிஜேபி வந்துட்டு அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கும்போது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமா ஆயிடுது இல்லைங்களா? இல்ல இந்த நதிகளை இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க வந்து அதுக்கு வந்து ரெண்டு ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க என்வாயன்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதுக்கு வந்து என்னைக்குமே
ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா நதிகளும் இணைக்கணும் அப்படிங்கிறதுனா அதுக்கு அது அதுக்கான அதோட சுற்றுச்சூழல் விளைவுகளை நினைச்சு பாருங்க. எவ்வளோ காடுகளை அழிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? நம்ம வந்து ஒரு ஒரு நதியோட அந்த அந்த கோர்ஸை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மாற்றலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் எப்படி வந்து நதி இணைக்கலாம்னா, ஒரு சின்ன சின்ன ரிவர்ஸ் ரெண்டு ஸ்ட்ரீம் ஓடுது பக்கத்து பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற அந்த அளவுக்கு இணைக்கலாம். அது வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி வசதி பண்ணிக்கிறதுக்கு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணணுமே வெளியே. இந்த மாதிரி ஒரு 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 ஆல் இண்டியா லெவல்ல இல்லாட்டா ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ரிவர்ஸ் எல்லாம் வந்து இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழலுக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு இந்த பட்ஜெட்ல வந்து இந்த நதிகள் இணைக்கிறத பத்தி சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க, அதை வரவே இருக்கிறோம். ஆனா வந்து எல்லாத்தையுமே ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. எல்லாத்தையுமே காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஃபர்ஸ்ட் 54 வருஷத்துலயே முடிச்சிருக்கிறோம்னா அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு வேலையே இருக்காது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க முடியும். கிருஷ்ணா நந்தினி சென்னைக்கு வந்தது காங்கிரஸ் பீரியட்ல தான் நடந்தது. இந்த மாதிரி அப்ப நடந்த காமராஜர் அவர்கள் கட்டாத அணைகளா, அவர் கொண்டு வராத இரிகேஷன் ப்ராஜெக்டா, ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. எல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா அரசாங்கமும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிதான் இந்த நாட்டை உருவாக்கும். என்னோட அடுத்த கேள்வி, இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்தது தான் பத்தி பேச போறேன். பத்திரப்பதிவு துறையில வந்துட்டு இந்த ஒரே நாடு ஒரே பதிவுன்ற முறை அந்த திட்டத்தை வந்துட்டு கொண்டு வரணும்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அவர் அறிவிச்சிருக்கிற அதே நேரம் வந்துட்டு மாநில உரிமைகளை வந்துட்டு அது பறிக்கும்னு சொல்லி எதிர்கட்சியான நீங்கள் எல்லாம் வந்துட்டு குரல் கொடுக்குறீங்க. இது வந்து இந்த திட்டத்தால நில மோசடிகள் எல்லாம் தவிர்க்கப்படுது அப்படின்றது தெரிஞ்சும் நீங்கள் அதுக்காக எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் என்ன? அவங்க கொண்டு வந்துட்டாங்களா? இப்ப அவங்க சொல்றாங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா வர ரெவென்யூ. ஜிஎஸ்டி அந்த சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பவர்ஸையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருச்சு. நீங்க சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் வந்து அங்க போயிட்டு தான் இங்க வரணும். சோ நீங்க கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் எல்லா பிசினஸும் முடங்கி இருந்த போது ஃபர்ஸ்ட் வந்து தொடங்கினது வந்து இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை தான் தொடங்கினாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்தி ஆகணும், டாக்டர்ஸ் போயாகணும், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சு ஆகணும், அவங்களுக்குலாம் வந்து சம்பளம் கொடுத்தாகணும். சம்பளம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ரெவென்யூ வேணும். ஸோ அதனால பத்திரப்பதிவு துறையை தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொடராங்க. அதுலேருந்து தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு டைரக்ட் ரெவென்யூ வருது. இப்போ இந்த ரெவென்யூ ஸ்ட்ரீமையும் நீங்க நிறுத்திட்டீங்க, அதுவும் சென்டருக்கு போயிட்டு தான் வந்து வரும் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டியில என்னென்ன பிரச்சனை எல்லாம் பாக்குறோம். அவங்க வந்து ஜிஎஸ்டி டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க ஆனா நம்மளுக்கு நிலுவைத் தொகையை வந்து சேர மாட்டேங்குது. அந்த மாதிரி இது இந்த இந்த இதுலயும் அப்படி ஆகாது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த லேண்டுங்கிறது வந்து அது அந்த அந்த பத்திரங்கள் வந்து எப்படி மெயின்டைன் செய்யப்பட்டு இருக்கின்றனங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரிதான். நீங்க நார்த் இந்தியால வந்து எப்படி லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, சவுத் இந்தியால எப்படி லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு இன்ஃபேக்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்டே வேறியாகும். அது வந்து அந்த காலத்துலேருந்து மன்னர்கள் காலத்துலேருந்து ஆங்கிலேயர் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரீ இந்தியா வரைக்கும் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப டிஃபர் ஆகும். இதை வந்து சென்ட்ரலைஸ்டாக இதை டிஜிட்டலைஸ் பண்ணுறது வந்து நிச்சயமாக முடியாது. கோவின் சைட்டோட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து மாநிலங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் டிஜிட்டல் ஆக்குங்க, இதை வந்து டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் ஆக்குங்க அப்படின்னு சொல்லாமே தவிர நாங்க வந்து அங்கேருந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு கனவாதான் இருக்கும். அது சாத்தியமே இல்லை. கண்டிப்பா. கடைசியா ஒரு கேள்வி, இந்த நீட் தேர்வு பத்தி மேம். இந்த நீட் தொடர்பான தீர்மானத்தை வந்துட்டு ஆளுநர் நிராகரிச்சிருக்கிற இந்த சூழல்ல வந்து திருப்பி அதை சட்டப்பேரவையில நிறைவேற்றி அனுப்பினா அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 200 படி அதை நேரடியா வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு இவரு கவர்னர் அனுப்பி ஆகணும்ன்றது இருக்கு. இப்ப இத வந்துட்டு நம்ம சோசியல் மீடியால வந்து நம்ம என்ன பேசுறோம்ன்ற தெரிஞ்சு பேசுறோமா தெரியல. இத அதாவது வேர்ட் தே யூசிங் இஸ் போஸ்ட்மேன் வேலை மட்டும் தான் ஆளுநர் செய்யணும்ன்றத வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு அந்த ஆளுநருக்கான அந்த மரியாதையை கொடுக்கல அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா ஆளுநர் செஞ்சதும் கரெக்ட் இல்லை இல்லையா? ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், ரொம்ப பாப்புலர்லி எலெக்டட் கவர்மெண்ட்,
அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அசம்பிளியில வந்து இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுவும் இது என்ன எலெக்டட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, இது வந்து எல்லா கட்சிகளும் வந்து இதுக்கு வந்து நீட்டுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாங்க சட்டசபையில. ஏடிஎம்கேவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து அனுப்பின ஒரு ரெசல்யூஷனை அவர் வந்து திருப்பி அனுப்புறாரு. இது வந்து ஜனநாயக சக்திகளுக்கு விரோதமா ஆக்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. அவங்க போஸ்ட் பேன் வேலைன்னு சொல்லாமா இருக்கும், பட் இவ்வளோ ஒரு ஒரு அசம்பிளி வந்து முடிவு எடுத்து அவர்கிட்ட அனுப்பிச்சா அவர் வந்து அதை வந்து மேல் இடத்துல அனுப்பிச்சுதான் ஆகணும். அதுதான் வந்து ஜனநாயக முறை. எப்படி அப்படின்னா ஆளுநருக்கு என்னவோ வந்து அசம்பிளியோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட நிறைய பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு பிரசிடென்ஸ் செட் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் எல்லாரும் சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு ரொம்ப தெளிவா இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அவங்க கொடுத்த விளக்கத்தை விட நீங்க கொடுத்தது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்கும் நம்புறேன் மேம். இவ்வளவு நேரம் நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.